இவ்வளவு தூரம் பிரதமர் வந்து வர வேண்டியதில்லை, அமைச்சர்கள் வர வேண்டியதில்லை, எதிர்கட்சி தலைவர்கள் பெரிய அளவுல கட்சி தலைவர்கள் வர வேண்டியதில்லை, அதெல்லாம் அந்த மாநிலத்தில் உள்ளவர்களே பார்த்துக் கொள்வார்கள்னு விட்டுட்டா கூட வளர்ச்சி பணிகளை வந்து இருந்த இடத்துல செய்ய முடியும். நீங்க சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்தியா ஒரு கூட்டாட்சி நாடா இல்ல ஒற்றையாட்சி முறை கொண்ட நாடா? கூட்டாட்சி அம்சங்களை உள்ளடக்கிய ஒற்றையாட்சி நாடா இல்ல ஒற்றையாட்சி அம்சங்களை உள்ளடக்கிய கூட்டாட்சி நாடா? அரசியல் அதிகாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் மத்தியில் அதிகாரத்தை குவித்துக் கொள்வதை நோக்கி தான் நகருது. இது மாநில அரசு வந்து அந்த தேர்தல் ஆணையத்தினுடைய வாக்காளர் பட்டியலை ஒரு பேஸ் டாக்குமெண்டாக வச்சுட்டு தானே தேர்தல் நடத்துது. இதுல புதிதாக ஒவ்வொரு முறையும் வாக்காளர் பட்டியலை புதிதாக தயாரிக்கிறாங்களா என்ன? தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதம் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதம் தமிழின் பாரத விலாஸ் நிகழ்ச்சியில் இருந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மூத்த ஊடகவியலாளர் மரியாதைக்குரிய திரு ஜென்ராம் அவர்கள். வாருங்கள் அவரோடு ஒரு சிறப்பு நேர்காணல். சார் வணக்கம். சார் வணக்கம். சமீபத்தில் பாத்தீங்கன்னா நவம்பர் 26 அதாவது இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டம் இயற்றப்பட்ட நாளை வந்து கொண்டாடி இருக்கிறாங்க இந்தியா முழுவதுமே. அதை ஒரு ஆளுகின்ற தரப்பாக பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களும் அதே குறித்து தங்களுடைய கருத்துக்களை வந்து பகிர்ந்திருந்தாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு முக்கியமான நாளிதழ்களை வெளியிட்டிருக்க கூடிய செய்தி அவர் என்ன பேசியிருந்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரே நாடு ஒரே தேர்தல் முறையை நோக்கி நம்முடைய பாரத திருநாடு நகர வேண்டும், அது பல விஷயங்களை வந்து நமக்கு சாதகமாக மாற்றி கொடுக்கும், ஆரம்பத்துல நம்ம அப்படிதான் இருந்துகிட்டு இருந்தோம், அதன் பிறகுதான் ஒரு சில நடவடிக்கைகளால் அது மாறி போச்சு. மோடியினுடைய கருத்தை ஒரு ஊழலாளங்க எப்படி பாக்குறீங்க? இந்தியாவில முத முதல்ல அப்படிதான் இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு கூற்றம் வந்து இப்போ பரவலா பேசப்பட்டு இருக்கு, அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, ஒரே நாடு ஒரே தேர்தல்ங்கிறத ஒரு திட்டத்தை அவர்கள் வந்து தங்களுடைய தேர்தல் அறிக்கையிலேயும் சொல்லியிருக்கிறாங்க. அதை தொடர்ந்து எப்பப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் அதை பற்றி பேசிட்டு இருக்கிறாங்க, அதை ஒரு விவாதத்துக்கு உட்படுத்தி இருக்கிறாங்க. இந்த விவாதத்திற்கு உரிய விஷயம்தான், அதோட இன்று நாட்டுக்கு மிகவும் தேவையான விஷயமும் கூட அப்படின்ற மாதிரி கருத்துல தான் அவர் பேசியிருக்கிறாரு. தேர்தல் அதிகாரிகள் மத்தியில பேசும்போதுதான் அதை பேசியிருக்கிறாரு. அதனால அது நவம்பர் 26 அரசமைப்பு சட்டத்தை இந்தியா ஏற்றுக்கொண்ட நாள் அப்படிங்கிற நிலையிலிருந்து பார்க்கும்போது அரசமைப்பு சட்டத்தில் சில திருத்தங்களை கொண்டு வருவது காலத்திற்கு தேவையானது அப்படிங்கிற கருத்தை அவரும் முன்மொழிவதாக எடுத்துக்கொள்ளலாம். ஆனா இது பிரச்சனை வந்து நானும் நீங்களும் அதை பற்றி பேசுவதா அல்லது இந்தியால ஒரே தேர்தல் வேண்டும் என்று அரசியல் கட்சிகளுடைய தலைமைகள் அதுக்கப்புறம் நாடாளுமன்றம் சட்டமன்றம் அதிகாரிகள் நீதித்துறை அப்படின்னு இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு துறைகள்ல வரலாற்று ஆசிரியர்கள் செயல்பாட்டாளர்கள் அரசியல் விமர்சகர்கள் பொதுமக்கள் இவங்க எல்லாரும் இதை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான இடத்துல நம்மை கொண்டு நிறுத்துது. சோ அவர்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படி ஒரு விவாதத்தின் மூலமாக அவர்கள் என்ன கருத்தை உருவாக்குகிறார்கள் என்ன கருத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் அப்படிங்கறத பொறுத்துதான் இவர்கள் இன்று பேசக்கூடிய இந்த ப்ரப்போசல் அல்லது திட்டம் நடைமுறைக்கு வர முடியும். இது அரசமைப்பு சட்ட திருத்தங்களோடு தான் இதை கொண்டு வர முடியும். அதனால சாதாரணமாக ஒரு ஜீவோ போட்டு கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயமாக நான் பார்க்கல. விவாதம் ஏற்கனவே இந்தியா முழுக்க விடுதலை அடைந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரே நாடு ஒரு தேர்தல் இருந்துகிட்டு இருந்துச்சு, அதன் பிறகுதான் கொஞ்சம் கொஞ்ச நாள மாறுச்சு, கலைக்கப்பட்டது, எமர்ஜென்சி பொன்னுஷன் மாறுச்சு அப்படின்னு சொல்லப்படுது. இல்ல இல்ல, 52, 57, 67 வரைக்கும் கூட கிட்டத்தட்ட ஓகே. அதாவது 62, 67 வரைக்கும் சட்டமன்றத்திற்கும் நாடாளுமன்றத்திற்கும் ஒரே நேரத்துல தேர்தல் நடந்தது. அதாவது அரசமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்டு தேர்தலை நாம செயல்படுத்த தொடங்கியதற்கு பிறகு 67 வரைக்கும் மாநில சட்டமன்றங்கள்ல பெரிய சிக்கல்கள் எதுவும் வரல. அதனால இந்த சிக்கல்கள் வரல. மாநில சட்டமன்றத்தினுடைய ஆயுள் குறையும் போது 5 வருடங்களுக்கு பதிலாக 3 வருடங்கள்லயோ 4 வருடங்கள்லயோ அல்லது 2 வருடங்கள்லயோ அதனுடைய ஆயுள் குறையும் போது அதனுடைய பதவி காலம் குறையும் போது இந்த சிக்கல்கள் வந்து வருது. அந்த இடத்துல வந்து மறு தேர்தலுக்கு போய் மக்களிடத்துல தீர்ப்பை பெறுவது ஜனநாயகத்தை உயர்த்தி பிடிக்கக்கூடியதா இல்ல ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் காத்திருந்து ஆளுநர் ஆட்சியை அங்கு நடைமுறைப்படுத்தி விட்டு செயல்படுத்தி விட்டு
ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் காத்திருந்து அதற்கு பிறகு இரண்டு ஆண்டுகளோ மூன்று ஆண்டுகளோ பிறகு தேர்தல் நடத்துவது ஜனநாயகத்தை செழுமைப்படுத்தக்கூடியதா அப்படிங்கிற கேள்வியோட நாம அதை அணுகலாம். அப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் தீபாவளி வந்தா அது தீபாவளி இல்ல, ஒவ்வொரு வருடமும் தேர்தல் வந்தா அது தேர்தல் இல்ல, தேர்தல்னா ஐந்து வருடத்திற்கு ஒரு முறைதான் வரணும்னு கடந்த காலத்துல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலம் வந்து தேர்தல் பற்றி பேசும்போது கூட சொன்னார். அது ஓகே, ஐந்து வருடங்களுக்கு ஒரு முறை தேர்தல் வரணும், நாடாளுமன்றத்துக்கு ஐந்து முறைக்கு ஒரு இடவை ஐந்து வருடங்களுக்கு ஒரு முறை தேர்தல் வரணும், சட்டமன்றத்துக்கு ஐந்து வருடங்களுக்கு ஒரு முறை தேர்தல் வரணும், உள்ளாட்சிகளுக்கும் ஐந்து வருடங்களுக்கு ஒரு முறை தேர்தல் வரணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய விருப்பமாகவும் இருக்கு. அவர் சொல்ற மாதிரி பார்த்தா அப்ப அது சரியான ஒரு கூற்றா மாதிரிதான் தெரியுது. எல்லா இந்தியா முழுக்க ஒரே அந்த தேர்தல் நடந்தா முக்கியமா அவர் நேற்று வந்து பேசும்போது சொல்லியிருக்கிறாரு, நாட்டு நலனை கருத்தில் கொண்டு சீர்திருத்தங்களை செய்ய வேண்டும். முக்கியமா பாத்தீங்கன்னா சில மாதங்களுக்கு ஒரு முறையாவது தேர்தல் வந்துகிட்டே இருக்கு இந்தியாவில, இதனால நாட்டின் வளர்ச்சி பணிகள் கடுமையாக பாதிக்கப்படுகிறது, இது மக்களை நேரடியாக பாதிக்குது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நம்ம ஒரு எடுத்துக்கொண்ட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அடிப்படையில் பார்த்தோம்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது 60,000 கோடி ரூபாய் வந்து செலவழிக்கப்பட்டதா நமக்கு புள்ளிவர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா ஒரே மாதிரி தேர்தல் வச்சுட்டீங்கன்னா செலவும் கம்மி ஆகுது, அதே சமயம் வளர்ச்சி பணிகள் தடையெல்லாம் நடக்குது அப்படின்னு பல சாதகமான அம்சங்களை சொல்றாங்க. இதுக்கு உங்கள்கிட்ட பதில் இருக்கா? எல்லா பிரச்சனைகளையும் வந்து எப்படி எப்படி எல்லாம் பார்க்க முடியுமோ அப்படி எப்படி எல்லாம் பார்க்கலாம். நீங்க வந்து மக்களிடத்துல ஐந்து வருடங்களுக்கு ஒரு முறை போய் மக்களிடத்துல வாக்குகளை பெற்று நாடாளுமன்றத்தையோ உருவாக்கி கொள்ள வேண்டும். இந்திய அரசமைப்பு சட்டம் ஏற்கனவே நமக்கு கொடுக்கின்ற வழிகாட்டுதல்களின் படி அந்த சட்டமன்றத்தையும் உள்ளாட்சி அமைப்புகளையும் நாடாளுமன்றத்தையும் உருவாக்கி கொள்ளணும் அப்படிங்கிற முயற்சியில போகும்போது எவ்வளவு செலவாகுது அப்படிங்கிறது வந்து ஒரு சிக்கல் இல்லை. சிக்கல் இல்லைன்னா அது ஒரு முக்கியமான விஷயம் இல்லை. ஜனநாயக விழுமியங்கள் எல்லாவற்றையுமே பணக்கணக்காக செலவு கணக்காக பார்க்கிறது, பணமாக குறுக்கி பார்க்கிறது அப்படிங்கிறது வந்து சரியான அணுகுமுறையாக எனக்கு தெரியல. நான் அப்படி பார்க்கல. ஒருவேளை என்னுடைய அணுகுமுறை தப்பா இருக்கலாம், பிரதமர் சொல்லக்கூடிய அணுகுமுறை சரியாக இருக்கலாம். எல்லா விஷயங்களையும் எவ்வளவு செலவு அப்படின்னு பார்க்கறது மூலமாக மட்டுமே அணுகிவிட முடியாது. அதையெல்லாம் விட முக்கியமானது இந்திய அரசமைப்பு சட்டம் எந்த விதமான ஜனநாயக விழுமியங்களை உயர்த்தி பிடிக்கிறதோ அதை அதற்கு மதிப்பு கொடுத்து தேர்தல்களை நடத்துவது அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி சார், ஒருவேளை ஒரே மாதிரி தேர்தல் நடத்திட்டு இருந்தா நடத்தினா அது ஜனநாயக விழுமியங்களை வந்து சரிப்படுத்தாது செயல்முறைப்படுத்தாது நினைக்கிறீங்களா? ஒரே மாதிரி தலைச்சா என்ன பிரச்சனை வரும் நீங்க நினைக்கிறீங்க சார்? ஒரு ஊடகங்களர் பார்வையில இல்ல, வளர்ச்சி பணிகளுக்கு வளர்ச்சி நடவடிக்கைகள்ல அரசு ஈடுபடுவதற்கு அடிக்கடி தேர்தல் வருவது இந்த மூன்றுக்கும் மூன்று அடுக்குகள்ல வரக்கூடிய தேர்தல்களை அடிக்கடி தேர்தலாக பார்க்க முடியுமா? ஐந்து வருடங்களுக்கு ஒரு முறை தேர்தல் வருவதற்கு பதிலாக ஐந்து வருடங்களுக்கு இரண்டு முறை மூன்று முறை தேர்தல் வந்தா, அதாவது 77-80 வந்த மாதிரி, 77-80 96-98-99 நாடாளுமன்றத்துக்கு வந்த தேர்தல்கள் மாதிரி ஐந்து வருடங்களுக்குள்ள ரெண்டு தேர்தல் வரும்போது நீங்க சொல்வதை என்னால புரிஞ்சிக்க முடியும். இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க சட்டமன்றத்துக்கு தேர்தல் வந்து ஐந்து வருடங்களுக்கு ஒரு முறை தான் வந்துட்டு இருக்கு, இடையில எந்த விதமான சிக்கலும் சமீப காலங்களாக இல்லை. நாடாளுமன்றத்துக்கும் 99 பிறகு ஐந்து வருடங்களுக்கு ஒரு முறை தான் தேர்தல் வந்துட்டு இருக்குது, எந்த விதமான சிக்கலும் இல்லை. அப்படி இருக்கும்போது வளர்ச்சி பணிகளுக்கு இடையூறாக இந்த தேர்தல்கள் இருக்கு அப்படின்னு சொன்னா எதற்கு எதிரான குரலாக அதை நான் பார்க்கிறேன்னா, மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட், எலெக்ஷன் கமிஷனுடைய மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்து எங்களை வேலை செய்ய விடாமல் தடுக்குது அப்படின்னு பிரதமரும் அதிகாரிகளும் நினைக்கிறாங்களோ அப்படின்னு சந்தேகம் வருது. அப்படி இருந்தால் அது வந்து ஒரு சரியான பார்வையாக எனக்கு தெரியல. அந்த அணுகுமுறையை வந்து அரசால் மாற்றிக்கொள்ள முடியும், பிரதமரால் மாற்றிக்கொள்ள முடியும், அமைச்சர்களால் மாற்றிக்கொள்ள முடியும் நான் நினைக்கிறேன். இந்த சாதாரண தேர்தல்களுக்கு, உள்ளாட்சி தேர்தலுக்கும் சட்டமன்ற தேர்தல்களுக்கும் பிரச்சாரம் செய்வதற்கு இவ்வளவு தூரம் பிரதமர் வந்து வர வேண்டியதில்லை, அமைச்சர்கள் வர வேண்டியதில்லை, எதிர்கட்சி தலைவர்கள் பெரிய அளவில் கட்சி தலைவர்கள் வர வேண்டியதில்லை. அதெல்லாம் அந்த மாநிலத்தில் உள்ளவர்களே பார்த்துக் கொள்வார்கள்னு விட்டுட்டா கூட வளர்ச்சி பணிகளை வந்து இருந்த இடத்துல செய்ய முடியும், டெல்லியில இருந்து செய்ய முடியும். நீங்க ஒரு மாதம் வரைக்கும் பிரச்சாரத்திற்காக செலவழிக்கிறது நீங்க வருவதுதான் எம்சிசி தவிர, அதாவது மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் தவிர வேறு சிக்கல்கள் இருந்தா உங்களுக்கு நேரம் பிரச்சாரத்துக்காக நீங்க செலவழிக்கிற நேரம் தான் சிக்கலா தெரியுது. மாடல் கோட் ஆஃப் கான்டாக்டே இல்லாம தேர்தல் நடத்துவதை ஆதரிக்க முடியுமா? ஓகே ஓகே, அது அது செயல்படுத்த
செயல்படுத்தப்படுதா செயல்படுத்தப்படலையா, இசி எலெக்ஷன் கமிஷன் எப்படி நடந்து கொள்கிறதுங்கிறத பற்றிய சர்ச்சைகளும் விமர்சனங்களும் ஒரு பக்கம் இருக்கு, அது வேற விஷயம். ஆனா மாடல் கான்டாக்ட்னு ஒண்ணு, அப்படி ஒரு கான்டாக்ட் ரூல்ஸ் இருக்கிறதே தடையாக இருக்கு, சிக்கலாக இருக்குன்னு பார்க்கறது சரியா அப்படிங்கிற கேள்வி எனக்குள்ள வருது. அப்படி தடையாக இருக்கும் என்றால் அதை உருவாக்கி இருக்க மாட்டார்கள் நமது முன்னோர்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்ப தொடர்ந்து பாத்தீங்கன்னா, இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற கோரிக்கையை அதிகமா முன்வைப்பது பாத்தீங்கன்னா பாஜகவா தான் இருக்கிறாங்க. சமீபத்துல பாத்தீங்கன்னா புதிய நாடாளுமன்ற கட்டிடம் வந்து கட்டக்கூடிய பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் அமரக்கூடிய வகையில அது அமையிருப்பது நம்மளால பார்க்க முடியுது. உண்மையிலேயே வந்து பாராளுமன்றத்தினுடைய தொகுதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கக்கூடிய திட்டம் சார்ந்துதான் இது இருக்குதா? இதற்கும் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற முறைக்குமே கூட ஏதோ ஒரு வகையில சம்பந்தம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? இல்ல, நான் அப்படி நினைக்கல. அதே சமயத்துல அந்த ஒரே நாடு என்பதை பாரதிய ஜனதா கட்சி தான் வந்து உயர்த்தி பிடிக்குது அப்படின்னு நீங்க சொல்றதும் எனக்கு ஒரு முழு உண்மையாக தெரியல. ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே தேர்தல், ஒரே தேர்தல், ரைட்டு. ஒரே தேர்தல்ங்கிற கோரிக்கையை வந்து அரசமைப்பு சட்டத்தை திருத்தாமல் அவர்களால கொண்டு வர முடியாது. அரசமைப்பு சட்டத்தை திருத்த வேண்டியதுன்னா நீங்க வந்து அரசியல் கட்சிகளுடைய தலைமை வந்து என்ன சொல்லுதுங்கிறத பாக்கணும், நாடாளுமன்றம் என்ன செய்யுதுங்கிறத பாக்கணும், சட்டமன்றம் ஏற்றுக்கொள்கிறதா, சட்டமன்றங்கள் அனைத்தும் ஏற்றுக்கொள்கின்றனவா அப்படிங்கிறத பார்க்கணும். வரலாற்று ஆசிரியர்கள் என்ன சொல்றாங்க, எல்லாரும் எல்லா அந்த மாதிரி பல விஷயங்கள் அதுக்குள்ள இருக்கு. நீங்க வந்து அந்த ப்ரொபோசலை இந்தியா அதாவது பிரதமர் சொன்ன மாதிரி விவாதத்துக்கு உட்படுத்தும் போது இந்தியா அதை எப்படி எதிர்கொள்கிறது, ஏற்றுக்கொள்கிறதா இல்ல மாற்று கருத்து சொல்றாங்களாங்கிறதுல இருந்து நம்ம அதை புரிந்து கொள்ளலாம். ஆனா அதே சமயத்துல நீங்க வந்து உங்களுடைய கேள்வியை வந்து ஒரு புரிதல்ல இருந்து நீங்க முன்வைக்கிறதாக நான் நினைக்கிறேன். அதுல நான் எழுப்பக்கூடிய சில சந்தேகங்களை நீங்க சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்தியா ஒரு கூட்டாட்சி நாடா இல்ல ஒற்றையாட்சி முறை கொண்ட நாடா? கூட்டாட்சி அம்சங்களை உள்ளடக்கிய ஒற்றையாட்சி நாடா இல்ல ஒற்றையாட்சி அம்சங்களை உள்ளடக்கிய கூட்டாட்சி நாடா அப்படிங்கிற கேள்வியில இருந்துதான், அந்த கேள்விக்கான பதில இருந்துதான் இது போன்ற விஷயங்களை பார்க்க முடியும். இந்திய அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கிய நமது அரசியல் நிர்ணய சபை அல்லது இந்திய விடுதலைக்கு பிறகான இந்தியாவின் தலைவர்கள் இதை வந்து பண்பாடு தொடர்பான விஷயங்கள்ல தான் பல்வேறு மொழிகளை பற்றியும் பல்வேறு கலாச்சாரங்களை பற்றியும் பேசினாங்கன்னு நான் புரிந்து கொள்கிறேன். அரசியல் அதிகாரத்தை பொறுத்த வரைக்கும் அதை ஒரு யூனிட்டரி கான்ஸ்டியூஷனாகத்தான் உருவாக்கி இருக்கிறாங்க. கூட்டாட்சி நாடாக அதை உருவாக்கவில்லை அப்படிங்கிறது என்னுடைய புரிதல். நான் வந்து அரசமைப்பு சட்டத்தை பார்க்கும் போது எனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சித்திரம் அது. கூட்டாட்சியினுடைய அம்சங்கள் அதுக்குள்ள இருக்கு, கூட்டாட்சி தன்மைகள் சில இருக்கு அதுக்குள்ள. ஆனால் அது வந்து ஒற்றையாட்சி நாடாகத்தான் இருக்கு, இல்ல கான்ஸ்டிடியூஷன் படியே இல்ல. அரசியல் அதிகாரங்களை பொறுத்த வரைக்கும் கான்ஸ்டிடியூஷன் படியே இல்ல. இது வந்து ஒரு யூனிட்டரி ஸ்டேட்டாகத்தான் இருக்கு அப்படின்னு நான் பார்க்கிறேன். இந்தியா இஸ் அ ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ்னு சொல்லல, இந்தியா இஸ் அ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்னு தான் சொல்றாங்க. ஓகே, அரசியல் அதிகாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்திய அரசமைப்பு சட்டம் மத்தியில் அதிகாரத்தை குவித்துக் கொள்வதை நோக்கி தான் நகருது. மாநிலங்களில் ஒன்றியம் அப்படின்னு நம்ம பயன்படுத்துறோம், ஒன்றிய அரசு அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். அப்படின்னா அது எல்லாத்தினுடைய ஒரு ஒன்றியம். நீங்க மாநிலங்களின் ஒன்றியம்னு தான் சொல்றோம், மாநிலங்களின் கூட்டமைப்புன்னு சொல்றது இல்ல. அரசியல் ரீதியான வேறுபாடுகள் என்னென்னு நம்ம டீப்பா உள்ள போனீங்கன்னா அதுல இருந்து எல்லாம் தெரியும். வேற்றுமையில் ஒற்றுமைங்கிறது இந்தியா ஒரு பன்மை சமூகம் அப்படிங்கிறது எல்லாம் இருக்கு. அது எல்லாத்தையும் முன்வைத்தவர்கள் அதிகாரத்தை யூனிட்டரி ஸ்டேட்டாக வைத்து கொண்டே ஆனா கூட்டாட்சியினுடைய தன்மையோட இருக்கணும்னு ஒரு சமரசமான ஒரு ஏற்பாட்டுல நடைமுறையில வச்சிருந்தாங்க. பேப்பர்ல தெளிவாக இல்லாத சூழல்ல இன்றைக்கு யாரு ஆட்சிக்கு வந்தாலும் சரி, நாளைக்கு வந்தாலும் சரி, நேற்று வந்தவர்களும் சரி, அதிகாரத்தை மத்தியில குவிக்கும் போது அரசமைப்பு சட்டம் அதற்கு சாதகமாகத்தான் இருக்கிறது அப்படின்னு நான் புரிந்து கொள்கிறேன்.
அப்படி இருந்துச்சுன்னா அப்ப நான் சொல்லக்கூடிய இந்த நாடாளுமன்ற கட்டிடத்துக்கோ அல்லது இந்த தொகுதிகள் இஷ்யூவோ அதற்கும் இந்த ஒன் நேஷன் ரிலேஷன் ப்ராசஸ்க்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்ல வரீங்க இல்லையா? அப்படி புரிஞ்சுக்கலாமா உங்களுடைய கருத்தின்படி? நான் புரிந்து கொள்வது இல்லை. இந்திய அரசமைப்பு சட்டம் அப்படித்தான் சொல்லுதுன்னு நான் நினைக்கிறேன். ஒன் நேஷன் அப்படிங்கிறது தான் இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய பார்வை. அரசியல் ரீதியாக பண்பாட்டு ரீதியாகத்தான் வேற்றுமையில் ஒற்றுமை பன்மை சமூகம் போன்ற விஷயங்களை எல்லாம் சொல்லுது. அதனால அது இந்தியா ஒரே நாடுங்கிறதுல பாரதிய ஜனதா கட்சி சொல்லுதுங்கிறதுனால அதுல வந்து எதிர்கட்சிகள் வந்து மாற்று கருத்தை சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது இல்ல. சரி சார், என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற கோரிக்கைய பாஜக அதிகமா முன்வைக்கிறாங்க அப்படின்னும் போது பாஜக ஏன் சார் முன்வைக்கணும்? அவங்களுக்கு என்ன சார் அதுல போய் ஒரு பலன் இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க? அதாவது இந்தியா இந்தியால நடக்கக்கூடிய தேர்தல் முறையில சீர்திருத்தங்கள் வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் எல்லா தரப்புலயும் இருக்கிறாங்க. சரி, இந்திய அரசமைப்பு சட்டம் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் அதிகாரங்களை வரையறுத்ததுல சில திருத்தங்கள் செய்யப்பட வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க மத்தியில அதிகாரங்கள் குவியணும்னு சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறாங்க, அவங்களும் திருத்தணும்னு சொல்றாங்க. மாநிலங்களுடைய அதிகாரம் அதிகமாக இருக்கணும்னு சொல்றவங்களும் திருத்தணும்னு சொல்றாங்க. ஆக தேர்தல் முறையில் சீர்திருத்தம் வேண்டும்னு சொல்வதிலையும் அதே மாதிரி இரண்டு மூன்று பக்கங்கள் இருக்கு. அதிபர் ஆட்சி முறை வரணும் யுஎஸ் மாதிரின்னு சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க. ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் இருக்கணும், அதாவது விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறை வேணும், அந்த மாதிரி தேர்தல் முறை வேணும் அப்படின்னு சொல்றவங்க இருக்கிறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் பாஸ்ட் த போஸ்ட் சிஸ்டம் வந்து பல்வேறு சிக்கல்களுக்கு நாட்டை உட்படுத்துது அப்படின்னு சொல்றவங்க இருக்கிறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் பாஸ்ட் த போஸ்ட் சிஸ்டம் தான் வந்து இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் வளர்ச்சி பணிகளை எங்களால் செய்ய முடியல போன்ற விஷயங்கள் எல்லாம் சொல்வதற்கு காரணமாக இருக்குதோ அப்படிங்கிறது என்னுடைய சந்தேகம். இதற்கு மாறாக பாரதிய ஜனதா கட்சிக்கு 40% வாக்குகள் கிடைக்குது, காங்கிரசுக்கு 30% வாக்குகள் கிடைக்குதுன்னா நாடாளுமன்றமோ சட்டமன்றமோ இருக்கக்கூடிய சட்டமன்றத்தினுடைய தொகுதிகள் எண்ணிக்கை உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை அதே 40% 30% உள்ளுக்குள்ள இடம் கிடைச்சிடும். இப்ப வந்து அப்படி இல்லை, ஒரு 5 ஓட்டு குறையா இருந்தாலும் அந்த இடம் கிடைக்கவே கிடைக்காது. அதனால வந்து இந்த தேர்தல் முறை வந்து இது போன்ற விஷயங்களை பேச தூண்டியது என்றால் பேசுவதற்கு காரணமாக இருக்கிறது என்றால் இந்த தேர்தல் முறையை மாற்றணும்னு ஒரு கோரிக்கையை ஒரு எல்லா தரப்புமே எழுப்பும். அதுதான் நியாயம். வளர்ச்சி பணிகளுக்கு இடையூறாக தேர்தல் இருப்பதை எந்த அரசியல் கட்சியும் விரும்பாது. ஆனா திருத்தங்களை எந்த திசையில கொண்டு வரணும்? ஜனநாயக விளிமையங்களை செழுமைப்படுத்தக்கூடிய வகையில் அந்த திருத்தங்கள் இருக்கணுமா, இல்ல அதிகாரத்தை ஒரு ஒற்றை புள்ளியில குவித்துக் கொள்வதாக அந்த திருத்தங்கள் இருக்கணுமாங்கிறதுல மாறுபட்ட கருத்துக்கள் இருக்குது. முன்னாள் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி கூட இந்திய பாராளுமன்ற தொகுதிகளை வந்து 1000 அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு, பேசியிருந்தாரு. மக்கள் தொகைக்கு ஏற்பதான் தொகுதிகள் மாற்றிக்கப்படம் உள்ளதாக கூறப்பட்டுகிட்டது. முன்னாள் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி தன்னுடைய குடியரசுத் தலைவர் உரையாக நாடாளுமன்றத்துல பேசும்போது இதை சொல்லியிருந்தார் என்றால் அது வந்து அரசினுடைய கொள்கை தானே? அப்படி என்றால் அது பிரணாப் முகர்ஜிங்கிற ஒரு ஆளுநருடைய அரசினுடைய குரல் தான், குரல் தான். ஓகே, அப்ப அரசினுடைய குரலாகவே அது இருக்கும் பட்சத்துல ஒவ்வொரு மாநிலங்களினுடைய மக்கள் தொகைக்கு ஏற்பதான் வந்து தொகுதிகள் முடிவு செய்யப்படுறதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்ப தமிழ்நாடு போன்ற மாநிலங்களை பாத்தீங்கன்னா மக்கள் தொகை அதுக்கேத்த மாதிரிதான் தொகுதிகள் இருக்கு. நம்ம வந்து ஒரு மக்கள் தொகை கட்டுப்பாட்டுல ரொம்ப ரொம்ப செழிப்பா இருக்கிறோம், சரியா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லப்படுது. மற்ற வட மாநிலங்கள்ல பாத்தீங்கன்னா மக்கள் தொகை வந்து கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி தொகுதிகள் வாங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா இதனால தமிழ்நாடு போன்ற மாநிலங்களுக்கு நிறைய லாஸ் தான் இருந்துகிட்டு இருக்கு. இதை கட்டமைக்கணும் மாற்றி அமைக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல எப்படி பாக்குறீங்க இந்த விஷயத்த? இதேதான், அதாவது மக்கள் தொகை குறைவாக இருந்து மக்கள் தொகையை சீராக வைத்திருந்து வளர்ச்சியில முன்னேறி போன மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்கீடுல சிக்கல்கள் இருக்குது. அது அரசியல் அதிகாரத்துக்கான நாடாளுமன்ற இடங்கள்ல மாநிலங்களவை இடங்கள்ல சிக்கல்கள் இருக்குது. இது எல்லாம் வந்து முறையாக செயல்பட்டவர்கள் மீது அவர்களுக்கு தண்டனை கொடுக்கக்கூடியது அப்படின்னு பேசக்கூடியவர்களும் இருக்கிறாங்க. அதாவது ஜெனியூனா இருக்கிறவங்களுக்கு வளர்ச்சியில வளர்ச்சி பாதையில போகக்கூடியவர்களுக்கு முன்னோக்கியே நகரக்கூடியவர்களுக்கு எப்போதும் முன்னோக்கியே நகரக்கூடியவர்களுக்கு தண்டனை கொடுக்கிற விதமாக இந்த சட்டங்கள் இருக்கு. மாநிலங்களுக்கு இடையிலே வந்து ஒரு சமத்துவம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்கிறாங்க.
நீங்க ஒவ்வொரு மாநிலத்திலும் கேக்குறேன், அது நியாயம் தானே? ஏன்னா என்னுடைய மாநில ரெப்ரஸண்டேஷனே வந்து கம்மியா தான் இருந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது கேக்குறது நியாயம் தானே? நான் கேக்குறேன், நியாயம் தானா? நீ வந்து ஒரு நாடு அப்படின்னு ஓவராலா எடுத்து மொத்தமாக எடுத்து ஒட்டுமொத்தமாக எடுத்து பார்க்கும்போது சீரான வளர்ச்சி வராது இல்ல. நம்ம ஏற்கனவே நீங்க பேசிய போது நான் பேசிய போது குறிப்பிட்ட மாதிரி பல்வேறு இடங்கள்ல இருக்கக்கூடிய மக்களும் பல்வேறு படிநிலைகள்ல இருக்கிறாங்க, வளர்ச்சியில புரிதல்ல பண்பாட்டுல இது எல்லாத்துலயும் பல்வேறு விதமான வளர்ச்சி கட்டங்களுக்குள்ள இருக்கிறாங்க. எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரியான சீரான வளர்ச்சிங்கிறது இல்ல. அப்படி இருக்கும்போது போதுமான கல்வி அறிவு இல்லாத சூழல்ல சில மாநிலங்கள்ல ஏராளமாக குழந்தைகளை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதால அவர்களை அந்த ஒட்டுமொத்த சூழலையும் புரிந்து கொள்ளாமல் தண்டிக்க முடியுமாங்கிறது ஒரு கேள்வியாக வருது. இது சரி அது தப்புன்னு சொல்லி எளிதாக முடிவெடுக்கக்கூடிய அளவுல நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் இருப்பதாக நான் நினைக்கல. அது ஒவ்வொன்றும் காம்ப்ளெக்ஸாக இருக்கிறதாக பாக்குறேன். இட் இஸ் நாட் சிம்பிள் ப்ராப்ளம். ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்ஸ். ஓகே சார், அதுல பாத்தீங்கன்னா நேற்று பிரதமர் மோடி பேசும்போது நாடாளுமன்ற தேர்தல், சட்டப்பேரவை தேர்தல், பஞ்சாயத்து தேர்தல், இது எல்லாத்துக்கும் ஒரே வாக்காளர் பட்டியலை முதல் தயார் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. இது வந்து ஒரு சாத்தியமான விஷயம் நினைக்கிறீங்களா, எப்படி பாக்குறீங்க? இல்ல, இதுலயும் அதிகாரம் தொடர்பான விஷயங்கள் தான் முக்கியமானதாக இருக்கு. நாடாளுமன்றத்துக்கான தேர்தல் அதிகாரம் தொடர்பா சொல்றீங்களா? சட்டமன்றத்துக்கான அதிகாரம், அதாவது நாடாளுமன்றத்துக்கான தேர்தலும் சட்டமன்றத்துக்கான தேர்தலும் இந்திய தேர்தல் ஆணையம் நடத்துது. உள்ளாட்சி தேர்தலுக்கான தேர்தலை வந்து மாநில அரசு நடத்துது. இது மாநில அரசு வந்து அந்த தேர்தல் ஆணையத்தினுடைய வாக்காளர் பட்டியலை ஒரு பேஸ் டாக்குமெண்டாக வச்சுட்டு தானே தேர்தல் நடத்துது. இதுல புதிதாக ஒவ்வொரு முறையும் வாக்காளர் பட்டியலை புதிதாக தயாரிக்கிறாங்களா என்ன, அப்படிலாம் ஒண்ணு இருக்கிறதாக நான் நினைக்கிறேன். முகவரி மாற்றிக்கொண்டவர்கள், இடம்பெயர்ந்தவர்கள் இந்த தொகுதிக்கு பதிலாக அந்த தொகுதியில பதிவு செய்வது, இங்க பெயர் நீக்கி அங்க சேர்ப்பதற்கான கால அவகாசம் கொடுக்குறாங்க, மாத்திக்கிறாங்க, அந்த மாதிரி விஷயங்களுக்காக நேரம் செலவழியுது அப்படிங்கறத தாண்டி இது வந்து பெரிய அளவுல சிக்கல் கொண்ட ஒரு சிக்கலாக நான் பிரச்சனையாக நான் அதை பார்க்கல பாக்க சார். ஆனா இப்போ ஒரு சில பாயிண்ட்ஸ் முன்வைக்கிறாங்க என்னன்னா, இப்ப மக்கள் மத்தியில இருந்து யோசிச்சு பாருங்க, மக்கள் வந்து எத்தனை முறங்க வந்து உள்ளசதில் ஓட்டு போடுவாங்க, சட்டமன்றத்துக்கு ஓட்டு போடுவாங்க, பிரதமர் தேர்தலுக்கு ஓட்டு போடுவாங்க, இப்படி மக்கள் வந்து ஓட்டு போட்டுட்டே இருப்பாங்களா? மக்கள் வந்து இது ஒரு வேலையை போல நினைக்க மாட்டாங்களான்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்க. உண்மையிலேயே மக்கள் நினைக்கிறீங்களா சார்? மக்கள் வேலை பழுவாக நினைக்கவே மாட்டாங்க. மக்களுக்கு கிடைக்கக்கூடிய ரொம்ப மன்னிக்கணும் அந்த வார்த்தையை சொல்றதுக்காக, ரொம்ப சின்ன சந்தோஷம் அது. தனக்கு அதிகாரம் இருப்பதாக அவர்கள் நம்புவதற்கான ஒரு சின்ன சந்தோஷம். அந்த சிறிய சந்தோஷத்தை 5 வருடங்களுக்கு ஒரு முறை தான் வந்து நீங்க வாக்களிக்கணும், ஒரே நேரத்துல 3 சீட்டுக்கும் ஓட்டு போட்டு போயிடுங்கன்னு சொல்லி அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்ப சந்தோஷத்தை, அற்பன்னு சொல்றது தப்பான மீனிங்ல வந்துருமோன்னு தான் சின்னன்னு சொன்ன, சிறியன்னு சொல்றேன், அந்த சிறிய சந்தோஷத்தை அவர்களிடமிருந்து தட்டி பறித்து விடக்கூடாது. வி ஆர் பவர்ஃபுல். தவறு செய்யக்கூடிய என்னுடைய பிரதிநிதிகளை 5 வருடங்களுக்கு ஒரு முறை நான் மாற்றுவேன், மாற்றுவதற்கான அதிகாரம் எனக்கு இருக்கு அப்படின்னு அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய நம்பிக்கையை பொய்க்க செய்து விடக்கூடாது. ஜனநாயக அமைப்பின் மீது அவர்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கையை செதறிவிடக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். பாரம் அல்ல, 3 முறை ஓட்டு போடுறது அவங்களுக்கு பாரம் இல்ல, வேலை பழு இல்ல, அவர்கள் மகிழ்ச்சியாக வந்து ஓட்டு போடுவாங்க. ஓட்டு போடுறதே எந்த விதமான அதிகாரமும் இல்லாத சமூகத்தில் கீழ் படிநிலைகள்ல இருக்கக்கூடியவர்கள் தான் உற்சாகமாக வந்து ஓட்டு போடுறாங்கன்னு தேர்தலை பார்க்கிற தேர்தல் விமர்சகர்கள் சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல உற்சாகமாக ஓட்டு போடுறவங்க வந்து அதை பழுவாக நினைக்கிறாங்கன்னு நாம ஒரு குணத்தை வந்து அனுமானத்தை வந்து அவர்கள் மேல ஏற்றிவிடக்கூடாது, அவர்களுடைய குணமாக ஏற்றிவிடக்கூடாதுன்னு எச்சரிக்கையா இருக்கணும்னு நினைக்கிறேன். நிச்சயமா. இறுதியாரோட கேள்வி சார், ஒரே நாடு ஒரு தேர்தல் அப்படிங்கிறது அப்போ மக்களுக்கும் வந்து ஒரு, அதாவது பல தேர்தல் நடக்கிறதுங்கிறது மக்களுக்கு பலு இல்லை, வளர்ச்சியை பாதிக்காது, இப்போ பொருளாதார செலவுங்கிறது ஒரு பெரிய இடையூறா பார்க்கப்படல அப்படின்னா அரசாங்கம் இதை தொடர்ந்து வருவதற்கான காரணம் என்ன? அப்படி என்றால் பாஜக அரசுக்கு மட்டும்தான் இதில் லாபம் உள்ளதா? இறுதி கேள்வி. இந்த அரசுக்கு மட்டும்தான் லாபம் உள்ளதா அப்படிங்கிறது வந்து ஒரு அரசியல் கேள்வி, அரசியல் அர்த்தம் அடங்கிய கேள்வி அது. அது ஒவ்வொரு சூழல்லையும் ஒவ்வொருவருக்கு சாதகமாக இருக்கலாம், இருக்கக்கூடும். நீங்க இந்திரா காந்தி இருக்கிற வரைக்கும், நேரு இருக்கிற வரைக்கும், ராஜீவ்காந்தி இருக்கிற வரைக்கும்
அது காங்கிரஸ் கட்சிக்கு சாதகமாக இருந்திருக்கலாம். இன்றைக்கு நரேந்திர மோடி அளவுக்கு ஒரு ஸ்டேச்சர் உள்ள தலைவர்கள் எதிர்கட்சியில இல்லாத ஒரு சூழல்ல அது இன்றைக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக இருக்கலாம். இந்த தேர்தல் வந்து இந்த தேர்தல் முறையிலேயே இருக்கணுமா வேண்டாமா, சீர்திருத்தங்கள் வேணுமா வேண்டாமாங்கிற கேள்விகளை நீ அதை வந்து சீர்திருத்தங்கள் வேண்டும்ங்கிற முடிவுக்கு தான் எல்லா அரசியல் கட்சிகளும் வர்றாங்க. ஆனா எந்த வகையான சீர்திருத்தம்ங்கிறதுலதான் கட்சிகள் வந்து வேறு வேறு அணிகள்ல நிக்கிறாங்க. நான் பிரதமர் சொன்ன இன்னொரு விஷயத்தை தான் நான் வந்து முக்கியமாக பாக்குறேன். அதைத்தான் நானும் என்னுடைய நீங்க கேட்கிற நிறைவு கருத்துன்னா நானும் அதைத்தான் சொல்லணும்னு விரும்புறேன். 21ஆம் நூற்றாண்டு எந்த விதமான சவால்களை எல்லாம் சந்திக்க சொல்லி நம்மளை கூப்பிடுதோ அந்த அத்தனை சவால்களையும் எதிர்கொள்வதற்கான அம்சங்களை இந்திய அரசமைப்பு சட்டம் தன்னகத்தே கொண்டிருக்கிறது, நமக்கு வழிகாட்டுகிறது. அரசமைப்பு சட்டம் எந்தெந்த ஜனநாயக விளிமையங்களை எல்லாம் உயர்த்தி பிடிக்கிறதோ அந்த விளிமையங்களின் படி நின்று இந்தியாவை வழிநடத்தினால் இந்த இன்று எதிர்கொள்ளக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நான் உறுதியாக நம்புறேன். நிச்சயமா ஜெட்ராம் சார், ஒரு முக்கியமான ஒரு தலைப்பின் கீழே இது ஜனநாயகத்தை எப்படி வலுப்படுத்தும், ஜனநாயகத்துக்கு நல்லதா, இது எப்படிப்பட்ட சீர்திருத்தங்களை தேர்தல் முறை அப்படிங்கிறது இன்னும் எதிர்நோக்கி காத்திருக்கிறது அப்படிங்கிற விஷயங்களை நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. எங்களோட வந்து இந்த நேரத்திலும் இணையத்தின் வாயிலாக உங்களுடைய வருகையினையும் கருத்தினையும் பதிவு செய்த மிக்க மிக்க நன்றி ஜென்ராம் சார். நன்றி, நன்றி அருள், நன்றி. நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு பாரத விலாஸ் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுமையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவதும் உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன் தமிழ்.